ஸ்லிப் டிஸ்க்கு, டிஸ்க்கு பல்ஜிங், இந்த மாதிரியான கோளாறுகள். அதில் முக்கியமாக அதிக அளவில் லேடிஸ்க்கு அந்த கோளாறு வர்றதுக்கான வாய்ப்பு, சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரொலாப்ஸான அந்த பல்ஜியான அந்த டிஸ்க்கை மட்டும் க்ராப் பண்ணி வெளில எடுத்துருவாங்க. ஆனால் அது டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க, அலோபதி டாக்டர்ஸ் அதை அட்வைஸ் பண்ணுறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, குணமாயிட்டு அவர் குணமாயிட்டேன்னு சொல்லி அவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு எனக்கு, வச்சுருக்கேன், அதை காட்டுறேன். இப்போ காலையில் ஒரு மணி நேரம், திரும்ப ரூமுக்கு வந்துடுவோம், திரும்ப ஈவினிங் 6 மணிக்கு போவோம், திரும்ப ஈவினிங் ஒரு மணி நேரம் ட்ரீட்மெண்ட்டு அப்படி கொடுத்தோம். ஒரே நாள் தான், அடுத்த நாள் வந்துட்டு காலையில் தூக்கி போட்டார். பல பயனுள்ள தகவல்களை தந்துட்டுருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. யோகா மீடியா பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் இந்த பாஷாவோட வணக்கம். இன்றைக்கி நான் வந்துட்டு பட்டுக்கோட்டை சுகாலயாவில் தான் இருக்கேன். சுகாலயாவில் சுவாமிநாதன் சாரை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி சார்கிட்ட எதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்ளம் எதனால் வருது, அப்படி வந்துட்டால் அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்ற பல விஷயங்களை பற்றி நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. ஸோ அவர் சொல்கிறத நம்ம கேட்போம், வாங்க. சுகமே சொல்க. இப்போது ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, இதை பற்றி பார்ப்போம். தண்டு வடத்தில் சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், கழுத்து எலும்பு தேய்மானம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் இடுப்பில் அதிக அளவில் இடுப்பில் டிஸ்க் ப்ரொலாப்ஸ், ஸ்லிப் டிஸ்க்கு, டிஸ்க்கு பல்ஜிங், இந்த மாதிரியான கோளாறுகள். அதில் முக்கியமாக அதிக அளவில் லேடிஸ்க்கு அந்த கோளாறு வர்றதுக்கான வாய்ப்பு, சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிசேரியன் பண்ணுறாங்க, ஏதாவது சர்ஜரி பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களில் அந்த குனியை வச்சு இடுப்பில் அந்த L4 L5 டிஸ்கில் தான் அனஸ்தீஷியா கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்துட்டா அது நாள் பட அந்த நாலடிவில் ஒரு 6-7 வருஷம் 10 வருஷம் ஆன பிறகு அந்த L4 L5 டிஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பலம் இழந்துக்கிட்டே வருது, டீஜென்ரேட் ஆகிட்டே வருது. ஒரு கட்டத்தில் அழுத்தி பிரிங்கி அது டிஸ்க்கு ப்ரொலாப்ஸ் ஆகி போகுது. ஸோ அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொன்னால், சர்ஜரி தான். சர்ஜரி ரெண்டு வகையாக சர்ஜரி பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஓப்பன் சர்ஜரி, ரைட்டாக ஓப்பன் பண்ணி அந்த எலும்பெல்லாம் கரெக்டாக பொசிஷனில் வச்சு வெளில வந்து டிஸ்கை உள்ளே தள்ளிவிட்டு பிளேட் போட்டு ஸ்க்ரூ போட்டு விடுறது ஒரு சர்ஜரி, ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடுனா டிஸ்க் எக்டமின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு இருக்குது. அது கீஹோல் சர்ஜரி, அது அந்த எண்டோஸ்கோபி மாதிரி உள்ள கேமராலாம் விட்டு அந்த கீஹோல் மட்டும் பக்கத்தில் போட்டு உள்ளுக்குள்ளே கத்தி அனுப்பி அது ஸ்க்ரீனை பார்த்தபடியே, கேமராவில் பார்த்தபடி, மானிட்டரை பார்த்தபடியே அந்த ப்ரொலாப்ஸான அந்த பல்ஜியான அந்த டிஸ்கை மட்டும் க்ராப் பண்ணி வெளில எடுத்துருவாங்க. ஆனால் அது டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க, அலோபதி டாக்டர்ஸ் அதை அட்வைஸ் பண்ணுறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை மட்டும் வெளில எடுத்துட்டோம்னா ஏற்கனவே டீஜென்ரேட் ஆகிருக்கு, பலகீனமாகிருக்கு அந்த டிஸ்க்கு. வெளியில் வந்ததை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா திரும்பவும் இருக்கிறதும் சேர்ந்து பிரிங்கி வெளில வந்துடும். அதனால் மேக்ஸிமம் அது அட்வைசபிள் இல்லை. ஆனால் நல்லா கவனிச்சுக்கணும், நம்ம இப்படி இந்த ரெண்டு வகையில் அந்த சர்ஜரி நடக்குது. ஆனால் நம்ம ட்ரீட்மெண்ட்டில் வெறும் நீங்கள் உள்ளுக்கு எந்த மருந்து கூட சாப்பிட வேண்டாம், வெளியில் இந்த தேவக்கணிகை எலும்பு ஊட்டி வர்ம சஞ்சீவி இந்த மூலிகைகளை வந்துட்டு இடித்து கலந்து சாறு பூசி அந்த ஒத்தடம் கொடுப்பதன் மூலமாகவே இந்த டீஜென்ரேட்டான டிஸ்க்கு ரீஜென்ரேட் ஆகுது, ரைட்டாக க்ரோத் ஆகுது. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இது வளர்ந்து வந்து ஸ்ட்ராங் ஆகிடுது, கம்ப்ளீட்டாக குணமாகுது. இப்போ உதாரணத்துக்கு, தாய்லாந்தில் ஒரு பெரிய தொழிலதிபர், பேர் வந்துட்டு விட்டுன் வாங்குல், அவர் 6 நாளில் தன்னுடைய சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்க்கு குணமாகி, நான் போனேன் இதுக்கு தாய்லாந்துக்கு, சரியா அந்த இதை சொல்கிறேன், குணமாயிட்டு அவர் குணமாயிட்டேன்னு சொல்லி அவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு எனக்கு, வச்சுருக்கேன், அதை காட்டுறேன். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட அவருடைய மீடியட்டு, அவருடைய ஃப்ரெண்டோ அல்லது அவருடைய ஏஜெண்ட்டோ ஒருத்தர் வந்துட்டு இங்கே கோயம்புத்தூரில் இருக்கார். அவர் தான் என்னைய அவருக்கு இன்ட்ரோ கொடுக்குறார், அதுக்கு விட்டுன் வாங்கலுக்கு என்னை பற்றி சொல்லியிருக்காரு. எப்படியாவது வர வச்சுருங்க அவரை தாய்லாந்துக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னை இவர் கூப்பிடும்போது நான் வர முடியாது, எனக்கு டைம் இல்லை சார், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டேன்.
கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸாக வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்ரோச் பண்ணுறாங்க, என்னால் போக முடியல. இப்போ அவ்வளோ பெரிய மனுஷன் விட்டுன் வாங்குல், அவர் வந்துட்டு ஒரு பிறப்பால் சீனியர், அவர் ஆனால் தாய்லாந்தில் சிட்டிசனாக இருக்கார், செட்டில் ஆகிட்டார். அவர் வந்துட்டு என்னென்னா நேராக வந்துட்டார் கோயம்புத்தூர் வந்து மீடியேட்டரை கூட்டிகிட்டு நேராக இங்கே நம்ம சுகாலயாவுக்கு வந்துட்டார். சரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம், இது மாதிரி ஸ்பாண்டிலோசிஸ் இதெல்லாம் காமிச்சார், ஆரம்பிச்சிடுவோன்னு சொன்னால் அப்போ லேப்டாப் எடுத்து அவருடைய அசிஸ்டன்ட்டை சொல்கிறாரு, அவர் லேப்டாப் அடித்து காட்டுறாரு ப்ரோக்ராமை, நாளைக்கு அவர் வந்துட்டு தாய்லாந்தில் இருக்கணும். பல நாடுகளுக்கு அவருக்கு ப்ரோக்ராம் வந்துட்டு பின்னாடி வரக்கூடிய 1 வருஷத்துக்கான ப்ரோக்ராம் அதில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த சிஸ்டமேட்டிக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு இடத்துல இருக்கணும், என்னால் வந்துட்டு இங்கே தங்கியெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது. நான் உங்களை வந்துட்டு 1.5 வருஷமாக அப்ரோச் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வரமாட்டீங்க, உங்களை இன்வைட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் மை டியர் பாய், ப்ளீஸ் கம் தாய்லாந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹம்பிள் ரிக்வெஸ்ட் பண்ணார். அவருடைய ரொம்ப நல்ல மனிதர் அவர். ஆனால் சரி நான் வர்றேன் சார்னு சொல்லிடுறேன், சொல்லிட்டேன். சரி இவர் போயிட்டு அதற்கு உண்டான ப்ரோக்ராம்லாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு டிக்கெட் எடுத்து அனுப்பிச்சிட்டாரு. இப்போ நானும் கோயம்புத்தூரில் உள்ள அவருடைய மீடியேட்டர், அவருடைய ஏஜென்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து, அவர் தான் நீ கூப்பிட்டு போகிறார், கோயம்புத்தூர்காரர் தான் நீ கூப்பிட்டு போகிறாரு, தாய்லாந்து போகிறோம். போயிட்டா அங்கே ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்துட்டாங்க. சரி நாங்கள் தங்கிட்டேன். இப்போ என்னாச்சுன்னா அன்றைக்கி நைட்டு போய் தங்கிட்டோம், பொழுது விடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு கார் வருது, வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. போனால் அந்த காலர் அவர் கழட்டிட்டாருனாக்கா அவருக்கு கழுத்து ஆட ஆரம்பிச்சிடும், அந்தளவுக்கு சிவியர் சர்விக்கல் ஸ்பானிலோசிஸ் அவருக்கு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நீங்கள் வந்துட்டு காலரை கழட்டுங்கன்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு போயிருந்த மருந்தெல்லாம் அந்த சாரெல்லாம் பூசி கிட்டத்தட்ட 1 மணி நேரம், காலையில் 1 மணி நேரம் திரும்ப ரூமுக்கு வந்துடுவோம், திரும்ப ஈவினிங் 6 மணிக்கு போவோம், திரும்ப ஈவினிங் ஒரு 1 மணி நேரம் ட்ரீட்மெண்ட்டு அப்படி கொடுத்தோம். ஒரே நாள் தான், அடுத்த நாள் வந்துட்டு காலரெலாம் தூக்கி போட்டார், எனக்கு கழுத்து நல்லாயிடுச்சு அப்படின்ட்டார். ஏன்னா ஆனாலும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். 3வது நாள் வந்துட்டு என் கிராமம் வந்துட்டு ஒரு 1 ஹவர் அங்கேருந்து, அது சொல்ல தெரில எனக்கு, ஒரு 1 ஹவர் வந்துட்டு ஃப்ளைட்டு, 1 ஹவர் ஃப்ளைட்டில் போய் 3 மணி நேரம் ஆன் ரோட்டில் காரில் கூப்பிட்டு போனார் அவருடைய சொந்த ஊருக்கு. அங்கே வந்துட்டு ஒரு 300 ஏக்கரில் நெல் சாகுபடியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஆள் வச்சு, அதெல்லாம் காமிச்சார் கொண்டு போய். ஸோ அங்கேயும் மருந்தை கொண்டு போய் அங்கே வச்சு அவருடைய அந்த கிராமத்து வீட்டில் 1 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், திரும்ப அழைச்சிக்கிட்டு அதெல்லாம் சுற்றி காமிச்சார், திரும்ப அழைச்சிட்டு வந்தோம். 6 நாள் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், 6 நாள் மொத்தமாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் போணுச்சு, கம்ப்ளீட்டாக குணமாயிட்டார் அந்த சர்விக்கல் ஸ்பானிலோசிஸ்லேருந்து. அவரே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கார். ஸோ அப்படி தண்டுவட பிரச்சனைகளில் முக்கியமாக இந்த L4, L5, L5S1 இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ்க்கு சர்ஜரி அப்படின்னு சொன்னால் அவசரப்பட வேண்டாம். அதில் ஒரு விஷயம் இருக்குது, நல்லா எனக்கு என்ன புரிஞ்சுக்கணும், அதில் என்னென்னா கிரேட் லெவல் 1, 2, 3, 4 அப்படின்னு 4 ஸ்டேஜ் இருக்குது. அந்த பிரிங்கி வெளியில் வர்ற அந்த டிஸ்க்கு எந்த அளவுக்கு வெளியில் வந்தது, எப்போ சயாட்டிக்கான்னு சொல்லுவோம்ல, ஒரு பக்கம் கையை காலை வலிக்கும், அந்த மரத்து போகும், வலி அதிகமாகும், காலை கீழே ஊட முடியாது, நிற்க முடியாது, உட்கார முடியாது, அந்த மாதிரியானலாம் நிறைய தொந்தரவாக இருக்கும். அப்படி அந்த சயாட்டிக்காக வந்தால் கூட நம்ம சர்ஜரி இல்லாமல் குணமாக்குறோம். ஆனால் கிரேட் லெவல் 4னு ஒன்று இருக்குது, இந்த வெளியில் வந்த அந்த டிஸ்க்கு அப்படியே கீழே நோக்கி வழிஞ்சிரும், கொஞ்சம் அதை திரும்ப உள்ளே அனுப்புறது சிரமம். அந்த கிரேட் லெவல் 4ஆக இருந்தால் மட்டும் நான் என்ன சொல்வேன்னா, இப்போ இந்த சர்ஜரி பண்ணுறாங்க இல்லையா, அதுவுமே 2 வகையாக பண்ணுவாங்க. ஒரு வகையை ஓப்பன் பண்ணி உள்ள பிளேட்டு ஸ்க்ரூ வச்சு பண்ணுறது ஒன்று, அதுதான் கொஞ்சம் ரிஸ்க்கு. இன்னொரு சர்ஜரி இருக்குது, அதுக்கு பேர் டிஸ்க் எக்டமின்னு பேர், பக்கத்தில் கீ ஹோல் போட்டு இந்த வெளியில் வந்த அந்த டிஸ்க்கை மட்டும் க்ராப் பண்ணி எடுத்துருவாங்க, கீ ஹோல் சர்ஜரி, அந்த டிஸ்க் எக்டமி. ஆனால் அதை டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னு கேட்டிங்கன்னா அதை மட்டும் வெளியில் வந்ததை மட்டும் அந்த டிஸ்க்கை மட்டும் எடுத்துட்டோன்னா திரும்ப உள்ள டிஸ்க்கும் சேர்ந்து ஈஸியாக வெளியில் வந்துடும், அதில் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுனால வந்துட்டு அந்த இதை செய்ய மாட்டாங்க, அட்வைசபிள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த கிரேட் லெவல் 4ல வழிஞ்ச கீழே இறங்கிட்ட அந்த டிஸ்க்கை மட்டும் நீங்கள் ஓப்பன் சர்ஜரி பண்ணாமல் டிஸ்கெக்டமி பண்ணி க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க, அது ஈஸி, அது எடுத்துருங்க, இருக்கிறத வச்சு அப்படியே ஸ்ட்ரெங்தன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு அப்படி நிறைய பேர் நம்ம வந்து குணமாக்கியிருக்கோம். சரியா மேக்ஸிமம் ஒரு 75% சர்ஜரியே போக வேண்டாம், 100 அந்த கிரேட் லெவல் 1, 2, 3 இந்த 3 லெவலில் உள்ள கோளாறை கம்ப்ளீட்டாக குணமாக்கிடுவோம்.
கிரேட் லெவல் 4 இருந்தால் வெறும் டிஸ்கெக்டமி மட்டும் பண்ணிட்டு வர சொல்லி ஃபுல்லாக ஸ்ட்ரெங்க்த் பண்ணிடுவோம், பெரிய ரிஸ்க் இல்லாமல், ரிஸ்கபிள் ஆப்ரேஷன் இல்லாமல். ஸோ இப்படிப்பட்ட இந்த விஷயம் நம்முடைய இந்த நம்முடைய சுகாலயாவில் இந்த தேவக்கணிகை எலும்பு ஒட்டி வர்ம சஞ்சீவிங்கிற இந்த தெய்வீக மூலிகைகளின் சாறு அப்படி அந்த எலும்புகளை பலப்படுத்துது, அந்த டிஸ்கை வந்துட்டு ரெஜுவினேட் பண்ணுது. ஆகவே தண்டுவட கோளாறால் பாதிக்கப்பட்ட எவரும் அவசரப்பட்டு சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? சுகமே சொல்லுங்க சார். சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கழுத்து எலும்பு தேய்மானத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டாரு. ஸோ பயப்படவே வேணாம், உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம சுகாலயாக்கு வந்துங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு சுகமாகிட்டு போங்க. ஸோ எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதில் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் பாஷா. ஸோ சார்கிட்ட நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும் இல்லை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குது, அந்த நம்பர் காண்டக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். நன்றி. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. டாக்டர் பொன் அண்ணாதுரை சாருடைய வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். டாக்டர் அக்ஷயன் சாருடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஹேர் ப்ரோவுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள்.